अच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि निहत्यैनं गृहीत्वार्थं यास्यामो यत्र कुत्रचित् इति ता निश्चयं कृत्वा सुप्तम् सम्बध्य रश्मिभिः पाशं कण्ठे निधाय अस्य तन्मृत्युम् उपचक्रमुः त्वरितं न ममार असौ चिन्तायुक्ताः तदा अभवन् तप्त अङ्गारसमूहांश्च तन्मुखे हि विचिक्षिपुः अग्निज्वालात् अतिदुःखेन व्याकुलो निधनं गतः तं देहं मुमुचुर्गर्ते प्रायः साहसिकाः स्त्रियः न ज्ञातं तु केनापि इदं तथैव च लोकैः पृष्टा वदन्ति स्म दूरं यातः प्रियोहिनः आगमिष्यति वर्षेऽस्मिन् वित्तलोभविकर्षितः स्त्रीणां नैव तु विश्वासं दुष्टानां कारयेत् बुधः विश्वासे यस्तितो मूढः स दुःखैः परिभूयते बुन्दुकारीनु मरणं एतत् इद पातो பெண்கள் அவனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த துஷ்ட பெண்கள் எல்லாரும் அவனை கொன்னு அவனுடைய வித்த வித்தத்தை அபகர்ஷணம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா லோகை பிருஷ்டா வதந்தி தூரம் யாதகா பிரியா என் பிரியன் வந்து ரொம்ப வெளியூருக்கு போயிட்டான் வருஷமின் ஆகமிஷியத்தி ஒரு வருஷத்துல வந்தா வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அதுக்கு நமக்கு ஒரு ப இது மாதிரி நமக்கு ஒரு லெசன் பாடம் கற்பிக்கிற மாதிரி நமக்கு வந்து அடுத்த ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் அப்படிதான் வருது புதா துஷ்டானாம் ஸ்திரியானாம் விஸ்வாசம் ந காரையேத் அதுக்கப்புறம் விஸ்வாசே ஸ்திதா யா ஏவ சகா துக்கை பரிபூயதே அப்படின்னு சொல்லி அவன் துக்கத்துக்கு ஆளாவான் சொல்லி முடிச்சார் சுதாமயம் வச்சா யாசாம் கண்டினியூ பண்றார் எப்படி அந்த துஷ்ட பெண்களினுடைய ஹிருதயமானது எப்படி இருக்கும் ஏன் நம்ம நம்ப கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகத்துல வருது சுதாமயம் வச்சோ யாசாம் காமினாம் ரசவர்தனம் ஹிருதயம் பிரியகா கோன கோணாம யோஷிதாம் காமினாம் ரசவர்தனம் தாரா ஆபம் ஹிருதயம் ரெண்டு விஷயம் சொல்றார் வ வார்த்தைய பத்தியும் சொல்றார் ஹிருதயத்தை பத்தியும் சொல்றார் பல பேர் வந்து இனிமையா பேசக்கூடியவர்கள் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு அஹ் வன்மைய வச்சுருக்கிறவாழா இருப்பா இங்க வந்து அதே போல அவர் டிஸ்கிரைப் பண்றாரு இல்ல சில பேருக்கு வந்து அது என்ன மனசு ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன்யேக்கம் துரா மகாத்மனாம் வச்சஸ் கர்மண்யன்யத் மனசு என்யத் துராத்மனாம் பேரு மாத்தி சொல்லிட்டேன் மகாத்மனாம் வச்சசி வச்சி ஏக்கம் மனசி ஏக்கம் கர்மனா அப்படி கர்மணி அப்படி ஏக்கம் மூன்று ஆக்சன்ஸ்லயும் சரி மனசுலயும் சரி வாக்குலயும் சரி ஒரே மாதிரி பேசக்கூடியவர்களாக பெரிய மகாத்மாக்கள் இருப்பா ஆனா துராத்மா கெட்டவர்கள் எப்படி இருப்பான்னா இந்த மாதிரி சுதாமயம் பச்சகா கித்தூ ஹிருதயம் க்ஷுர தாரா ஆபம் க்ஷுர கத்தி தாரான மொனை ஆபம்ன துல்லியம் கத்தி மொன துல்லியமா இருக்கக்கூடிய ஹிருதயம் இந்த பெண்களுக்கு இருக்கு துஷ்ட பெண்களுக்கு ஆனா வார்த்தையோ இனிமையான ஒரு பேச்சு சுதாமயம் அமிர்தமயமாக இருக்கக்கூடிய பேச்சு எவர்களுக்கோ அந்த பெண்களுக்கு யாருதான் பிரியமாக இருப்பா அப்படிங்கிற சோ இதுல அவர்களுடைய ஹிருதயம் மேலும் எப்படி இருக்குன்னா காமினாம் ரசவர்தனம் சுதாமயம் வச்சகா அதோடையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆனா ஹிருதயம் சுரதாரா ஆபம் இந்த காமினாம் காமிகள் யார் யாரெல்லாம் வந்து இவர்கள் மேல ஒரு அஹ் ஆசை இருக்கார்களோ அந்த அந்த மனுஷியர்கள் அந்த புருஷர்களினுடைய ஒரு ரச வர்த்தனம் போகத்தை வளர்க்கும்படியாக இருக்கும் சுதாமயமான வஜகா அவ பேசுற பேச்சை கேட்டா அப்படியே மயங்கி போயிடுவா புருஷர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துஷ்ட பெண்களை பத்தி பேசுறேன் சோ யாசாம் எந்த பெண்களினுடைய வஜக வார்த்தையானது சுதாமயம் அமிர்தமயமாக இருக்கிறதோ மேலும் காமினாம் ரசவர்தனம் காமிகள் ஒரு ரச போகத்தை வளர்க்கின்றதாகவும் இருக்கின்றதோ அந்த பேச்சு அவர்களுடைய ஹிருதயம் அந்த பெண்களினுடைய வார்த்தவனா இவ்வளவு இனிமையா இருக்கலாமே தவிர அந்த பெண்களினுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு க்ஷுர தாரா ஆபம் கத்தி முனைய போல ஒரு இருக்கக்கூடிய ஒரு அஹ் ஹிருதயமா இருக்கு அப்படின்னு அவ்வளவு ஷார்ப்ப வேணாலும் வெட்டிடும் மனசளவுல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஒரு அஃபெக்ஷன் இல்லைன்னா சட்டுன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டுறதுக்கு ஒரு கத்தி எப்படி வெட்டி எரிஞ்சிடுமோ அந்த மாதிரி அவளுடைய ஹதயத்துல இருந்து அவளால அவளால வெட்டி எறிய முடியும் அவ்வளவு ஒரு ஷார்ப்பான ஹிருதயமா இருக்கு அவளுடைய ஹிருதயம் சோ கத்தி மொனை போல இருக்கக்கூடிய ஹிருதயம் இந்த மாதிரி பெண்களுக்கு தாசாம் யோசித்தாம் கோனாம பிரியாகா யாருதான் பிரியமா இருக்க இவன் பிரியன் இவன் பிரியன் இல்ல இத்தனை நாள் துந்துகாரி வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானே ஆபரணங்கள் கொடுத்தானே சுவஸ்திரானி பூஷணாணிச்ச அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணுமா இல்லையே கொன்னுப்டாலே அதனால சொல்றார் யாருதான் இவர்களுக்கு பிரியமா இருப்பா சம் அவர்களுடைய வார்த்தை பேச்சு வந்து இனிமையாக இருந்தாலும் கத்தி போல இருக்கிறதுனால இவர்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு யாருமே பிரியமானவர்கள் கிடையாது பகு பர்திருக்காக துந்துகாரி பபூவ அகான் பிரேதா கு கர்மதா துந்துகாரிக்கு என்ன நிலைமை ஆயிடுத்து பிரேத ரூபமாக ஆயிட்டான் பிரேத்தம் ஒரு பிசாசி சம் அந்த பெண்கள் என்ன பண்ணா சம்ஹிருத்திய தாஹா பகு பர்திருக்காக வித்தம் சம்ஹிருத்திய யாத்தாக அந்த கெட்ட பெண்கள் குலட்டாக பகு பர்திருக்காக பல கணவன்மார்களை உடையவர்கள் ஸோ யாருமே எல்லாரோடையும் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறவா பல பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிப்பட்ட அந்த பெண்கள் தாகா வித்தம் சம்ஹிருத்திய இந்த துந்துகாரியனுடைய பணத்தை செல்வத்தை எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு யாத்தாக கிளம்பிட்டார்கள் அவ குத் எத்தனை குத்திரிச்சு யாசியாமகான்னு இல்லையோ அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த பணத்தை எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவளும் கிளம்பிட்டா துந்துகாரிக்கு என்னாச்சு துந்துகாரி கு தன்னுடைய கெட்ட செயல்களினால் மகானு பிரேதகா பபூவ அத பிறகு இவர்கள்லாம் சென்ற பிறகு அவனோட மரணமும் ஆயிடுத்து அதனால அத பிறகு அவன் மரணத்திற்கு பிறகு துந்துகாரி ஒரு நரக்கத்துக்கு போகிறதோ சொர்க்கத்துக்கு போகிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாத பிரேத ரூபமாக அவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பிசாசு மாதிரி அவன் வந்து இருந்தான் என்னத்தினால தன்னுடைய கெட்ட செயல்கள்னால கு கர்மத்தகா தன்னுடைய கெட்ட செயல்களினால் சுகர்மாங்கிறச்சே நல்ல செயல் கு கர்மாங்கிறச்சு குச்சித்தம் கர்மா கட்டு செயலினால் மகானு பிரேதகா பபுவ ஒரு பெரிய பிசாசு மாதிரி ஆயிட்டான் பிரேதம்னா நம்ம தமிழ்ல ஜென்ரலி அத வந்து ஒரு கார்ப்ஸ்ங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் சவம் அததான் பிரேதம்னு சொல்லுவோம் இங்க வந்து பிரேதகாங்கிச்சு ஒரு பிசாசுங்கிற மாதிரிதான் சொல்ற உம் சோ வாத்தியா இல்ல அதுலயே வந்து பல டிஃபரன்சஸ் இருக்கோ என்னமோ ஒரு அஹ் ஏன்னா பிரேத்தரங்ககான்னு ஒண்ணு இருக்கு மாலதி மாதவம்னு ஒரு நாடகம் அதாவது பவுபூதி எழுதியிருக்காரு அந்த நாடகத்துல வந்து முழுக்க பிபத் சரசம் வெறும் ஸ்மசானம் பிரேத்தம் பிசாசி இப்படிதான் டிஸ்கிரிப்ஷனே இருக்கும் அந்த இடத்துல அதுல வந்து விதவிதமா என்னெல்லாமோ பேர் கொடுப்பா நமக்கு வந்து தெரியல எல்லாமே ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம் இது பிரேத்தகாங்கிறது வேற விதமான ஒரு நடுநிலைமையா இருக்கலாம் முழுஷா மனுஷனாகவும் இல்ல வந்து பிசாசாகவும் இல்லையோ என்னமோ நட்ட நடுவுல ஒரு ஒரு பீயிங் மாதிரி இருக்கான் சோ அதனால மகானு பிரேத்தகா பபுவ என்ன உருவம் கொண்டிருந்த வாத்தியா வாத்தியான சூறாவளி வெறும் வாத்தகான காற்று வாத்தியாங்கிற ஒரு பெரிய சூறாவளி சூறாவளி ரூபமாக அந்த ஒரு ரூபத்தை தரித்தவனாக வாத்தியா ரூப தரகா ஒரு சூறாவளியினுடைய உருவத்தை தரித்தவனாக நித்தியம் தினந்தோறும் தசதிசக அந்தரம் தாவன்னு பத்து திக்குகளின் நடுவில் அந்தரம் நடுவில் பத்து திக்கு இருக்கு அந்த பத்து திக்குனுடைய அந்த ஸ்பேஸ் இல்லையோ இருக்குறோமே அந்த ஸ்பேஸ்ல நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துல அவன் தினமும் இங்கேயும் அங்கேயுமா சுத்தின்ண்டே இருந்தான் சூறாவளி காத்தோல்லயோ அதனால இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தான் குளிர்ச்சி ஆதப வெயில் மிகவும் கஷ்டப்பட்டவனாக ஆகாரமும் இல்லாமல் பிபிதா தாகத்துடன் கூடினவனாக நித்தியம் தாவன்னு இதோட முடியறதா ஆஹ் குவாபி அங்கதான் வந்து சென்டென்ஸ் முடியறது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாதியில இருக்கு இந்த சென்டென்ஸ் சோ போடுறார் அந்த பிரேத்தத்துக்கு துந்துகாரிக்கு சோ இந்த துந்துகாரி எப்படி இருக்கான் ஒரு சூறாவளியினுடைய உருவத்தை கொண்டவன் நித்தியம் தினந்தோறும் பத்து திக்குகளுக்கு நடுவில் தசதிஷா அந்தரம் தசதிஷகா பத்து திக்குகள் அதனுடைய அதனுடைய இடைவெளியில் இடைவெளியில் தாவன்னு ஓடிக்கொண்டு வெயில் நாளையும் அப்படியே வாடி போய் இருக்கிறவனாக துன்புறுத்தப்பட்டவனாக நிராகார சாப்பாடு இல்லாமல் பிபாசிதா தாகத்துடன் கூடினவனாக ந லேபே சரணம் இதி முகர்வதன்னு அவனுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கவில்லை இவ்வாறு ஒரு சூறாவளி மாதிரி சுற்றி கொண்டு ஆகாரமும் இல்லாமல் தாகத்துடன் பத்து திக்குகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தில் அவன் ஓடிக்கொண்டு குளிர் நாளையும் இது ஆத்தப்பம் வெயில் நாளையும் அப்படியே துன்புறுத்தப்பட்டவனான அந்த துந்துகாரி எங்கேயுமே சரணம் எங்கேயுமே அவன் அடைக்கலம் அடையவில்லை அதனால மேலும் இதையும் சேர்த்துக்கணும் அஞ்சுதான் இல்ல ஆறாவதாக ஹா தெய்வ இது முகுகு வதன்னு அதுவும் சத்ருபத்தியத்துல இருக்கிறதுனால அது வந்து இன்னும் முடியல சென்டென்ஸ் உங்களுக்கு ஹா தெய்வ ஓ தெய்வமே என்று முகுகு மறுபடியும் மறுபடியும் வதன்னு கூறிக்கொண்டு எங்கேயுமே அவனுக்கு அடைக்கலம் அடையவில்லை அவனுக்கு கிடைக்கல எங்க போய் நம்ம சரணம் அடையலாம் யாரு நமக்கு சாப்பாடு கொடுப்பா எப்படி நம்ம போஷிச்சுக்கலாம் உடம்ப அப்படிங்கிற மாதிரி உடம்பு இல்லை அந்த பிரேத பிரேதத்துக்குன்னுட்டு ஒரு உருவம் இருக்குமோ இல்லையோ அதுக்கு உண்டான உருவத்தை அவன் வந்து இது பண்ணலை போஷிக்கிறதுக்கு உண்டான வழி இல்லை அவனுக்கு அதனால ஹா தெய்வ என் என்னுடைய தலைவிதியேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தின் இருந்தான் இந்த துந்துகாரி இப்ப இவனுடைய மரணத்தை பத்தி கோகர்ணனுக்கு கொஞ்ச காலம் கழிச்சுதான் கெட்டுது தெரிஞ்சு தெரிய வந்தது கியத் காலேன சிறிது காலம் கழித்து கியதா காலேன சிறிது காலம் கழித்த பின் கோகர்ணஹா கோகர்ணன் மிருதம் துந்து காரினம் லோகாது அபுத்தியத மிருதம் அவன் செத்து போனதாக லோகாது உலகத்திடமிருந்து அபுத்தியத அறிந்தான் சோ லோகாத்துங்கிறது உலகத்திடமிருந்து அப்படியே பேச்சுவார்த்தையா வராதா அவ போயிட்டா தெரியுமோலயோ அப்படிங்கிற மாதிரி எப்படியே ஒருத்தர் பேசி பேசி இவன் காதுபட வந்தது அந்த விஷயம் சோ அதனால சிறுகாலம் கழித்து கோகர்ணனுக்கு துந்துகாரியினுடைய மரணத்தை பத்தின செய்தியானது எட்டித்து அநாதம் தம் விதித்வைவ கயா ஸ்ராத்தம் அச்சீக்கரத்து எஸ்மின் தீர்த்தே துசம் யாதி தத்த ஸ்ராத்தம் அவர்த்தயத் அநாதம் அவனுக்குன்னு ஒருத்தருமே கிடையாதுங்கிறது புரிஞ்சுண்டான் அப்புறமாதான் அவன் நினைச்சுட்டு இருப்பான் அஞ்சு பேரோட இருக்கானே யாராவது ஒருத்தர் அவனுக்கு வந்து எதையாவது பண்ண மாட்டாளான்னு அவன் நினைச்சிருப்பான் இல்ல போல இருக்கு அப்படிங்கிறது அப்புறமாதான் விஷயம் புரிஞ்சுது அநாதம் தம் திரு விதித்வா அந்த துந்துகாரியானவன் அநாத்தகா அவனுக்கு வந்து காரியம் பண்றதுக்கு யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுண்டு விதித்வா அறிந்து கொண்டு கயா ஸ்ராத்தம் அச்சீகரத் அச்சீகரத் செய்யணும்னு விரும்பப்பட்டான் அவனுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டுண்டு கயா கயையில போய் ஸ்ராத்தம் பண்ணா மோக்ஷம்னு பேரு அதாவது அதுக்கு மேல வேற சிராந்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நர்கதி நம்ம வந்து இந்த விஷயம் லேட்டா தெரியறது இல்ல ஒரு அஹ் யாருமே இல்லாத சில பேர் வந்து போயிட்டா அப்படின்னா அவளுக்கு போய் அவ பேர்ல தெரிஞ்சோ தெரியாமலோன்னு சொல்லி வந்து கயல சிராதம் பண்ணிடலாம் மாதிரி கயா சிராதம் நம்ம பண்றச்சேயே அவ வந்து அப்படித்தான் சொல்லுவா நம்ம வந்து பித்திருக்களுக்கு பண்றோங்கிறது மாத்திரம் இல்லாமல் தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு பிண்டம்னுட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவன் வந்து ஆனா தனக்கு தெரிஞ்சவன் தானே அவனுக்கு இன்னொருத்தர் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால இவனுக்கு போய் கயேஷில போய் ஸ்ராத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஹ் எண்ணம் இருந்தது சோ கயா ஸ்ராத்தம் அச்சிக்கிறது எஸ்மின் தீர்த்தே தூ சம்யாதி எந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு அவன் போறானோ தத்தர ஸ்ராத்தம் அவர்த்தயது அங்க போயி இந்த துந்துகாரிக்கு ஒரு ஸ்ராத்தத்தை பண்ணான் ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெங்கெல்லாம் இந்த துந்துக்காரிக்கு கோகர்ணன் ஒரு ஸ்ராத்தத்தை பண்ணான் ஏன்னா நர்கதி அடையலையோ இல்லையோ அதனால சோ ஏவம் பிரமன்னு ச துந்து சோகர்ணா ஸ்வபுரம் சமுபேயிவான் ராத்திரோ கிருஹ அங்கனே ஸ்வப்தும் ஆகத்த அலக்ஷிதா பரையி ஏவம் பிரமன்னு கோகர்ணா இவ்வாறு சுற்றி கொண்டு அந்த கோகர்ணன் ஸ்வபுரம் சமுபெய்வான் தன்னுடைய இதுக்கு புறம் புறம்னா தன்னுடைய ஊருக்கு சமுபேயிவான் வந்தடைந்தான் அதுக்கப்புறம் ராத்ரோ இரவில் கிரக அங்கனே ஸ்வப்தும் ஆகதா சமுபெய்வான்னா அதை அவனுடைய ஊரை வந்து அப்ரோச் பண்றச்சே இரவு நேரம் ஆயிடுத்து ராத்ரவ் அதனால யாருக்கும் தெரியாமல் பரைகி அலட்சிதகா மற்றவர்களால கண்டுபிடிக்காதபடி தாம் போய் ஒரு ஓரத்துல போய் பொடுத்துட்டான் கிரக அங்கனே கிரக அங்கனே வீட்டினுடைய அங்கனம்னா ஆஹ் முத் முத்தத்துக்கு பக்கத்துல அந்த இது மாதிரி இருக்குமோ இல்லையோ அதுக்கு அங்கனம்னு பேரு ஒரு ஹால் மாதிரி அந்த ஹாலுக்கு அங்கனம் சோ கிரக அங்கனே வீட்டினுடைய ஒரு பிரதேசத்துல இல்லன்னா அந்த வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திண்ணன்னு இருக்கும் அந்த திண்ணையில கூட வந்து கிரகாங்கணம்னு சொல்லுவா வீட்டுக்குள்ள போகணுங்கிறது கூட இல்ல சோ கிரகாங்கணே வீட்டில் ஸ்வப்தும் தூங்குவதற்காக ஆகத்தகா வந்தான் மற்றவர்களால் அறியப்படாத பறைகி அலட்சிதகா யாரையும் அவனை யாருமே யாராலையும் அவனை வந்து பார்க்கல ஏன்னா ராத்திரி வேலையில அவன் வந்ததுனால சோ கோகர்ணன் இவ்வாறு சுற்றி விட்டு தன்னுடைய ஊருக்கு வந்துட்டும் வீட்டுல ராத்திரி தூங்கறதுக்காக யாருக்கும் தெரியாத ராத்திரி போய் தூங்கிறதுக்காக அவன் படுத்துண்டான் தத்த சுத்தம் சவிஜ்நாய துந்துகாரி சுபாந்தவம் தர்ஷையாமாச மகா ரௌத்ர தரம் பபுகு பிரேதம் ஒல்லியோ பிசாசொல்லியோ அதனால தூங்கின்றிருக்கிறச்சே இரவு நேரத்துலதான் அதனுடைய ஒரு பலமே ஜாஸ்தி வந்து தன்னுடைய ஒரு ரௌத்ரமான ஒரு சரீரத்தை அந்த துந்துகாரி ஆஹ் கோகர்ணனுக்கு காமிச்சான் அந்த வீட்டில் சுப்தம் சுப்தம் ஸ்வபாந்தவம் தன்னுடைய பந்து கோகர்ணன் சோ தன்னுடைய பந்துவானவன் தூங்கிக் கொண்டிருப்பதை விக்ஞாய அறிந்து சகா துந்துகாரி அந்த துந்துகாரி நிஷீதே இரவு நேரத்தில் மகா ரௌத்ர தரம் பபு தர்ஷயமாச ஒரு பெரிய ரௌத்ரம் பயங்கரமான கோபமான ஒரு சரீரத்தை தர்ஷையாமாச காண்பித்தான் தத்திர அங்கு அந்த வீட்டில் தன்னுடைய பந்துவான கோகர்ணன் தூங்கி கொண்டிருப்பதை அறிந்து விஜ்நாய சோ துந்துகாரி அந்த துந்துகாரி இரவு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான உருவத்தை காண்பித்தான் தர்ஷயமாச என்னென்னலாம் உருவம் எப்படி காமிச்சான் அப்படின்னா சகிருத் சி சச்ச மஹிஷ அபவத் சகிருத்ந்திர சக ச புன அபவத் சகே ஒரு சமயம் பார்க்கறச்சே அப்படியே ஒரு ஆடு மாதிரி இருந்தா மேஷா உம் அஹ் ராம்மா தெரியல மேஷன்னா ஒரு ஆடு சகிருத் ஹஸ்தி யான போல சகிருச்ச மகிஷா அபவத் ஒரு சமயம் அப்படியே இந்த எரும மாடு மாதிரி காட்சி அளித்தான் சகிருத்து இந்திரஹா இந்த பிசாசுக்கெல்லாம் வந்து உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருந்தது அதனால துந்துகாரி வந்து அவனை பயமுறுத்துறதுக்காக ஒரு பயங்கரமான உருவத்தை கொண்டான் ஒரு சமயம் ஆடு போல இருந்தா மேஷகா ஒரு சமயம் சக்ரத்துனா ஒரு சமயம் சக் அதனால இன்னொரு அடுத்தது ஹஸ்தி யானையை போல மகிஷகா ஒரு எருமையை போல சகிருத்து இந்திரஹா இந்திரனுடைய உருவம் போல அடுத்தது அக்னி ஒரு பெரிய ஜுவால மாதிரி அவன் காட்சியளித்தான் புனவத் மறுபடியும் ஒரு புருஷனை போல காட்சி அளித்தான் காட்சியளித்தான் வைபரீத் அயம் துர்கதிக்கோபிச்சி அம் அபிரவீத் வைபரீத்யம் இதம் திருஷ்டா விபரீதம் மாறி மாறி போகக்கூடிய இந்த ஒரு ஒரு ஸ்திதிய பார்த்துட்டு வைபரீத்தியம் விபரீத பாவஹா வைபரீத்தியம் விபரீதம் மாறுதலான இந்த ஒரு பாவத்தை பார்த்து விட்டு திருஷ்டுவா கோகர்ணா தைரிய சம்யுதா தைரியத்துடன் கூடினவன்ங்கிறான் ஏ ஏன்னா ந சுகம் ந துக்கம் ந வைரி ந பாந்தவான்னுட்டு சொன்னார் இல்லையா கோகர்ணன் வந்து ஒரு ஸ்தித பிரஜன் மாதிரி ஏன்னா ஸ்தி பிரஜன்ங்கிறவன் வித்யா வினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி பண்டிதாக சமதர்சினாங்கிற பண்டித நல்லா அவனுக்கு வந்து எல்லா விதத்திலயும் ஒரு சமதர்ஷி அதனால எது வந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது இதுக்கு வந்து அண்ணா வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்வபாகே பிராமணே கவி ஹஸ்தினிக்கு ஒவ்வொரு இதை சொல்லுவார் சாதுக்களினுடைய ஒரு சரித்திரம் இருக்கு நாமதேவர் வந்து ஒரு நாயை துரத்தின்ட்டு போனாரா அந்த இது ரொட்டிய தூக்கிட்டு போன நாயை துரத்தின் தடவி நன்னா தரப்பட அப்படின்னுட்டு அந்த நாய்க்கு குடுக்கறதுக்காக அவர் ஓடினாராம் பின்னாடி அந்த மாதிரி பண்டிதாக சமதர்ஷினாம் அது ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார் ரொம்ப அழகா இருக்கும் வித்யா வினய சம்பே பிரே கவிஹஸ்தினி சோ இங்க வந்து மேஷகா சக்கரத் நேஷகா சக்கரத் ஹஸ்தி சக்கரத் இந்திரஹா சக்கரத் அக்னி சக்கரத் புருஷகா ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி ஒரு உருவத்தை காண்பிக்கிறச்சு இந்த வைபரீத்தியத்தை பார்த்துட்டு பயப்படாத கோகர்ணன் தைரிய சம்யதாங்கிறார் ஸ்தித தீஹி இல்லையா அதனால உடனே அவருக்கு வந்து அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்டை பாருங்க அயம் துர்கதிகா கோபி ஏதோ ஒரு ரொம்ப ஒரு கெட்ட வழியில போன ஒருவனாக தோன்றுகிறதே அப்படின்னு நிச்சித்திய அப்படின்னு தீர்மானித்து அத தம் அப்ரவீத்து அத பிறகு தம் அப்ரவீது அவனிடம் கூறினார் எதற்கு பிறகு நிச்சித்திய இப்படி தீர்மானம் பண்ணி எப்படி தீர்மானம் பண்ணார் கோ அப்பி யாரோ ஒரு அயம் இவன் கோ அபி துர்கத்திகா ஏதோ ஒரு துர்கதியை அடைந்த ஒரு புருஷன் போல இருக்கிறது என்று தீர்மானித்து நிச்சித்திய அத அதற்கு பிறகு தம் அப்ரவீது அவனிடம் கூறினார் சோ இந்த விபரீதமான புத்தியை பார்த்துட்டு விபரீதமான ஒரு ஸ்திதி நிலைமையை பார்த்து விட்டு கோகர்ணனுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டு ஏதோ பாவம் ஒரு ரொம்ப ஒரு கெட்ட நிலமைக்கு வந்துட்டானே அப்படின்னு தீர்மானிச்சு சொன்னான் கோகர்ண உவாச்ச கஸ்துவம் உக்ரதரோ ராத்ரோ குதா யாத்தா தசாம் இமாம் கிம் வா பிரேதா பிசாச்சோவா ரக்ஷசா அசி இது சம்ச நகா என்ன தைரியம் இருக்கணும் ஆஹ் பண்டிதாக சமதர்ஷினாக மாதிரிதான் இருக்கணும் இல்லைன்னா இப்பேற்பட்ட ஒரு உருவத்தை பார்த்துட்டு நேர கேட்க முடியுமா கஸ்துவம் யாரு நீ அப்படின்னு கேக்குற உக்ர தரகா ராத்ரோ ராத்ரவ் இந்த ராத்திரி வேளையில் உக்ரமான ஒரு ஒரு மிகவும் உக்ர தரகா தரப்பு போடுறச்சே நமக்கு வந்து கம்பேரிட்டிவ் அந்த இடத்துல ரொம்பவும் உக்ரமான ஒரு உருவத்தை கொண்ட நீ துவம் யாரு கஹா குதா எந்த காரணத்தினால இமாம் தசாம் யாத்தகா இந்த நிலைமையை அடைந்தாய் கிம் வா பிரேதா பிசாசா வா ராட்சசா வா அசி இது நீ பிரேதமா இல்ல பிசாசா இல்ல ராட்சசமா அப்போ பிரேதம்ங்கிறது ஒரு தனி கேட்டகரிங்கிறது நமக்கு தெரியறது அதான் முதல்ல சொன்ன பல இந்த மரணத்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்மாவுக்கு எடுக்கிறதுக்கு நடுவுல என்ன நடக்கிறதுங்கிறது நஜிகேதஸ்க்கு தெரியும் எமனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் ஏதோ சொல்றத நம்ம வந்து போகிறோம் பிசாசா ராட்சசா ராட்சசனானி அப்படின்னு கேட்டுக்கிறார் கோகர்ணன் சோ கிம்பா பிரேதா பிசாசஹா ராட்சசஹா அசி இது நகாசம்ச எங்களுக்கு கூறு எங்கள்னா இங்க வந்து ராயல் வி தான் எனக்கு கூறு ஹம் பூத்த உவாச்ச இந்த இடத்துல உடனே அந்த பிரேதம் பதில் சொல்லிருந்ததுன்னா நமக்கு வந்து சூத உவாச்சன்னு வராது அந்த பிரேதத்துக்கு பதில் சொல்ல முடியல துண்டுகாரிக்கு பதிலே சொல்ல முடியல ஏன்னா சக்தி இல்ல இது சீதா ஆதப்பா பரிக்லிஷ்டஹா இல்லையா அதனால நிராகாரஹா பிபா சீதா ஹா அவனை வர்ணிச்சத்துக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கணும் இல்லையோ அதனால இப்ப நமக்கு கதை சொல்ற சூத பௌராணிகர் நமக்கு வந்து இப்ப சொல்ற கோகர்ணன் இப்படி கேட்க ஏவம் பிருஷ்டஹா ததா தேன ரு புற்புனக அசக்தோ வச்ச உச்சாரே சம்யமா அவனுக்கு வந்து பேச்சே இல்லையே அவ கத்தினான்னுக்கு பேசுவதுல அவனுக்கு வந்து ஒரு சக்தியே இல்ல சஞ்ஞா மாத்திரம் சக்கார வெறும் ஒரு ஆக்சனை மாத்திரம் பண்ணான் ஏவம் புருஷ்டா இவ்வாறு கோகர்ணனினால் கேட்க கேட்கப்பட்டவனான அந்த துந்துகாரி அல்லது பிரேத ததா தேன பிருஷ்ட ஏவம் தேன ப்ருஷ்டி புனப்புனகா ருரோத அண்மை அப்படி வருது சோ தேன்கரிச்சே கோகர்ணேனன்னு எடுத்துக்கணும் அப்போ ஏவம் இவ்வாறு கோகர்ணனினால் பிருஷ்டகா கேட்கப்பட்டவனான அந்த பிரேத்தம் துந்துகாரி ததா அப்பொழுது உச்செய்கி உறக்க ருரோத மறுபடியும் மறுபடியும் கத்திற்று ருரோத அழுதது அல்லது கத்தினது வச்சன உச்சாரே வார்த்தைகளை உச்சரிப்பதில் உதில் சக்தி அற்றவனாக சம்யா மாத்திரம் சகார வெறும் செய்கையை காண்பித்தான் சம்யா ஒரு சம்ய மாத்திரம் ஒரு ஜெஸ்டர் ஒரு செய்கையை மாத்திரம் காண்பித்தது தத அஞ்சலோ ஜலம் கிருவர்ண தம் உதீரயத் அசௌ உபசக்கரமே அப்போ என்னாச்சு நமக்கு சூத போராணிக்கர் கதைய சொல்றாரு இல்லையா அந்த ட்ரீ திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் ஏன்னா திடீர்னு யார் இந்த சூத்தர்னு யோசிச்சு போனோம்மா அவர் தான் எல்லாருக்கும் கதையை சொல்லிட்டு இருக்காருங்க அதுல நடுவுல வந்து இந்த கோகர்ணனுக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம் சோ தத்தா பிறகு அஞ்சலவு ஜலம் கிருத்வா கோகர்ணகா கோகர்ணன் அஞ்சலவு தன்னுடைய அஞ்சலி அஞ்சலிங்கிறது இந்த பா ரெண்டு கைய இப்படி வந்து சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது தான் அஞ்சலி இது வந்து ஒரு முத்ர அஞ்சலி முத்ரன்னு பேரு இது வந்து ரெண்டு விதமான முத்ரை இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் அதனால அஞ்சலவு அஞ்சலி யூஸ்வலி இதுதான் அஞ்சலி டான்ஸ்ல பாத்தோம்னா இத வந்து கபோத முத்ரம்பா ஒவ்வொரு இத பொறுத்து இருக்கு சிஸ்டம் பொறுத்து இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு முதிரையினுடைய அர்த்தங்கள் ஏன்னா இதுல பாத்தோம்னா சாஸ்திரத்துல வேற ஒரு ஒரு முதிரைக்கு வேற அர்த்தம் இருக்கும் யோகால வேற அர்த்தம் இருக்கும் இதுக்கு வந்து பிரமரியும் பா நம்ம வந்து டான்ஸ்ல பாத்தோம்னா இப்படி கையை வச்சுக்கணும்பா சோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இது இந்த இடத்துல நம்ம அஞ்சலிங்கிறச்சி ஜலத்தை வேற எடுத்துக்கிறாருங்கிறதுனால கைய இப்படி வந்து ரெண்டு கையும் சேர்த்து அந்த ரெண்டு கையில இருக்கக்கூடிய ஜலம்னு எடுத்துக்கணும் சோ அதுதான் அஞ்சலி பிறகு அஞ்சலௌ ஜலம் கிருத்வா அஞ்சலி கையில் ஜலத்தை எடுத்து கொண்டு கோகர்ணன் தம் அந்த துந்துகாரியை உதிரயத் அவன் பேர்ல புரோக்ஷனம் செய்தான் அவன் அவன் மேல் இது பண்ணான் போட்டான் உதிரயத்துங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் ஒன்னு வந்து உச்சாரணம்னு ஒரு அர்த்தம் உதிரணம்னா அஹ் ஒரு அர்த்தம் க்ஷேபணம் தூக்கி போடுறது அம்ப விடுறது அப்படிங்கிறதுக்கும் உதிரயதி அப்படின்னு சொல்லலாம் உச்சாரயத்திங்கிறதுக்கும் உதிரயத்தின்னு சொல்லலாம் சோ இங்க ஏதோ ஒரு மந்திர பூர்வகமான அந்த ஜலத்தை அவன் பேர் புரோக்ஷிச்சான் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா சேகாத்து அந்த ஜலத்தினுடைய சேகாத்து தெளித்தல் அதனால் கத பாபகா அசவு துந்துகாரி அவனுடைய எல்லாம் நீங்கி பிரபக்தும் பேசுவதற்கு உபசக்கரமே ஆரம்பித்தான் கோகர்ணன் அவனுடைய ரெண்டு கையிலையும் ஜலத்தை எடுத்து இந்த துந்துகாரி மேல புரோக்ஷனம் பண்ண அவனுக்கு இதுவரைக்கும் வச்சன உச்சாரே பேசுவதில் சக்தி அற்றவனான அந்த துந்துக்காரி தற்சேக்காது அந்த ஜேல ஜல சேகம் அந்த தெளிச்சத்துனால கத பாப்பகா பாபம் அற்று அவன் வந்து பேச ஆரம்பித்தான் அது வரைக்கும் உண்டான பாப்பம் அவனை வந்து பேசறதுக்கு தடுத்துன்னு இருந்தது இந்த ஜல புரோக்ஷனத்தினால கொஞ்சம் விலகித்துன்னு எடுத்துக்கணும் ஏன்னா கத பாபகான முழுக்க அவனுடைய பாபம் படுத்துன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவன் பிரேதமாவே இருக்க மாட்டானே மேல கிளம்பிடுவானே அப்படி கிடையாது இங்க கத பாப்பகாங்கரிச்சு எவ்வளவு தூரம் எந்த பாப்பம் அவனை பேச விடாமல் தடுக்கிறதோ அந்த பாபம் அகன்று அவன் பேச ஆரம்பித்தான் என்று எடுத்துக்கலாம் பிரவக்தும் உபசக்கரமே பிரேத உவாச்ச இப்போ துந்துகாரி பேசறது அகம் பிராத்தா துவதியோ அஸ்மி துந்துகாரி இமதீயோஷ்மத்துவம் நாசிதம் மயா அஹம் நான் உன்னுடைய பிராத்தா தம்பி அண்ணா கூட பிறந்தவன் ஏன்னா பிராத்தாங்கிறது ஜேஷ்ட பிராத்தா கனிஷ்ட பிராத்தா எதுன்னு சொல்லல அதனால அண்ணாவா தம்பியான்னு தெரியாது சகோதரர் சோ துவதீயா அஸ்மி துந்துகாரி இது நாமத துந்துகாரி என்று பெயர் கொண்டவன் ஸ்வகீனைவ தோஷேன தன்னுடைய தோஷத்தினாலேயே பிரம்மத்துவம் நாசிட்டம் மயா இன்னொருத்தர் சாபம் கொடுத்து எனக்கு வந்து இந்த ஒரு பிராமணத்வம் போகல பிராமணியம்ங்கிறது என்னுடைய ஒரு தோஷத்தினாலேயே அது அகன்று விட்டது நாசமடைந்து விட்டது சோ ஸ்வகீனைவ தோஷேன என்னுடைய தோஷத்தினால் என்னுடைய ஸ்வகீயேன தோஷேன ஏவ என்னுடைய தோஷத்தினாலேயே பிரம்மத்துவம் பிராமணனாக இருக்கும் தன்மை என்பது நாசிதம் என்னால் நசிக்கப்பட்டது அதாவது நான் அர்த்தம் கர்மணோன்னு சொல்றார் கர்மனஹா நாஸ்தி சங்கியாமே மகா அக்ஞானே விவர்த்தினா ஆஹ் பெரியா பண்ணல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் உம் சர்மனஹ நா스티 சங்க்யாமே மஹா அඥானே விவர்த்தினஹ லோகானாம் ஹிம்சகஹ ஸஹ அஹம் ஸ்த்ரீபிஹி துக்கேன 마ரிதஹ தன்னுடைய லைஃப் வந்து சுருக்கமா இந்த फ्लैश باك மாதிரி சொல்லுவாளோ இல்ல அந்த மாதிரி ஒரு குட்டி फ्लैश باك இந்த ஸ்லோகத்துல சொல்லிடுறான் நே என்னுடைய அதாவது மஹா அඥானே விவர்த்தினஹ எத்தனோ அவனை பத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன் படிச்சோம் அது அப்படியே இங்க வந்து ஒரு வார்த்தையில சொல்லிடுற மகா அஜானே விவர்த்தினகா மே கர்மனகா சங்கியா நாஸ்தி பெரிய ஒரு அஜானத்துல உழண்டு இருக்கக்கூடிய உழண்ட என்ன அதை இங்க விவர்த்திங்கிறச்சு கண்டினியூஸ்ல தான் இருக்கு எப்ப அந்த விவர்த்தனே சீலகா அசிய இது விவர்த்தி அந்த மகா அஜானம் ஒரு பெரிய அஜானத்துல டிய ஒரு ஒரு உடைய எனக்கு என்னுடைய கர்மனகா கர்மாவினுடைய சங்கியாவே இல்ல எண்ணிக்கையே இல்ல என்னுடைய கெட்ட செயல்களை எண்ணணும்னு ஆரம்பிச்சா அதை வந்து எண்ணவே முடியாது அதுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லைங்கிற மகா அக்ஞானே விவர்த்தினகா ஒரு பெரிய அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நான் என்னுடைய செயல்கள் என்னுடைய கெட்ட செயல்களுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லாத இருக்கு லோகானாம் ஹிம்சகா சகா அகம் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை ஹிம்சை செய்யக்கூடியவனான நான் ஸ்திரீபிகி துக்கேன மாறிதகா டார்ச்சர்னு எடுத்துக்கணும் இங்க வெறும் துக்கம்னா அப்படியே ஓன அழக்கூடிய அந்த துக்கம் இல்ல கஷ்டம் ரொம்ப ஒரு து துன்பமான ஒரு வழிமுறையை வைத்து ஸ்திரீகள் அந்த கெட்ட பெண்களினால் மாறிதகா கொல்லப்பட்டேன் உன்னுடைய பிராத்தா துந்துகாரின்னு பேரு என்னுடைய என்னுடைய பிராமணியம் அழிக்கப்பட்டு விட்டது என்னுடைய நான் வந்து அஜ்யான இருக்கிற என்னுடைய கர்மாக்களை வந்து எண்ணவே முடியாது உலகத்தை அப்படி நான் துன்புறுத்தி இருக்கேன் அப்பேற்பட்ட நான் பெண்களினால் ஒரு மிகவும் கொடுமையான ஒரு முறையில் கொல்லப்பட்டேன் அத்தகா பிரேதத்துவம் ஆபன்னகா துர்தசாம் சகாமியகம் ஜீவாமி தெய்வாதீன வாண பிரேதத்துவம் ஆபன்னகா இந்த ஒரு பிரேதம்ங்கிற ஒரு பாவத்தை அடைந்து ஆபன்னகா துர்தசாம் அகம் வகாமி இந்த ஒரு கெட்ட நிலைமையை வகாமி நான் தரித்து கொண்டிருக்கிறேன் வாத்த ஆகாரேண ஜீவாமி காற்றுதான் எனக்கு ஆகாரம் அந்த காற்று என்கிற ஒரு ஆகாரத்தினால் ஜீவாமி எப்படி ஜீவாமி தெய்வ அதீன பல உதயாது தெய்வாதீனமாக ஏதோ ஒரு பலன் அந்த நான் இருக்கணும்ங்கிற ஒரு பலனுடைய ஒரு உதயம் ஒரு ஃப்ரெக்டிஃபை ஆகிற டைம் ஏன்னா எப்படிதான் நம்ம வந்து புழைச்சோமோ புழைச்சது புனர்ஜென்மம்னு நான் பல தரம் சொல்றோம் மொழியோ அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புழைச்சதுங்கிறது என்ன தெய்வாதீனமான ஒரு விஷயம் புழைக்கணுங்கிற ஒரு பலன் அங்க இருக்கு அந்த பலன் வந்து அங்க பழு ஆகணுங்கிற ஒரு நிலமா அங்க இருக்கு அதனால நம்ம வந்து உயிர் புழைத்தோம் இல்லைன்னா செத்து இருப்போம் அப்படின்னா அது தயவாதீனம் எல்லா இடத்துலயும் வந்து லலாட்ட லிகிதா ரேகா ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரைரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாற்றும் நசக்கியதே இப்ப ஹரியா இருக்கட்டும் ஹரனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் இந்திரனா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் நம்ம நெத்தியில எழுதின ஒரு விஷயத்த யாராலையும் அழிக்க முடியாது அதனால வாதாகாரேனா தெய்வ அதீன பல உதயாதுங்கிற தெய்வாதீனமான ஒரு பலன் அதனுடைய ஒரு உதயம்னா அதனுடைய ஒரு ஸ்டார்ட் அந்த பலன் வந்து பலன் கொடுக்க ஆரம்பித்தது காரணமாக வாதாகாரேனா ஜீவாமின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் காற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே நான் வந்து உயிர் பிழைத்தேன் அஹோ பந்தோ கிருபா சிந்தோ பிராதா மாம் ம்சு வச்சனம் வச்சன தஸ்ம வாக்கியம் அது அப்ரவீத் சோ அஹோ பந்தோ பந்துவே கிருபா சிந்தோ கிருபை கடல் கருணா கடலாக இருக்க நீ ஹே பிர இதெல்லாம் தாண்டி எனக்கு நீ வந்து என்னுடைய அண்ணா இல்லையா அதனால மாம் இல்ல தம்பி பின்னாடிதான் இப்ப மூணு மாசம் கழிச்சு தானே அந்த மாடு வந்து பிறந்தது சீக்கிரமாக என்னை விடுவித்து விடு இந்த ஒரு 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 எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஒரு இருப்புல இருந்து எனக்கு வந்து ஒரு மோச்சனத்தை வி விடுவித்துட்டு என்ன அப்படின்னு அந்த பிரேதம் கேட்க போக கோகர்ணகா வச்சனம் ஸ்ருத்வா இந்த பிரேதத்தினுடைய துந்துகாரியினுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு தஸ்மை அந்த துந்துகாரியினிடம் வாக்கியம் அத வாக்கியம் அத பிறகு இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அல்லது அதங்கரை இவ்வாறுங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் ஏவம் இப்பொழுது அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கிறோம் சோ அதனால தஸ்மை அந்த துந்துகாரியனிடம் இவ்வாறு வாக்கியத்தை கூறினான் கோகர்ணன் நீ என்ன சொல்ல போறாங்கிறது அடுத்தது பார்ப்போம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம் ம் இதோட सुधामयं वचो यासां कामिनां रसवर्धनं हृदयं क्षुरधाराभं प्रियः को नाम योषितां संहृत्य वित्तं ता याताः पुलटा बहुभर्तृकाः धुन्दुकारी बहुवाथ महान् प्रेतः कुकर्मतः वात्यारूपधरो नित्यं धावन् दशदिशोन्तरं शीतातपपरिक्लुष्टो निराहार पिपासतः पिपासितः न लेभे शरणं क्वापि हा दैवेति मुहुर्वदन् कियत्कालेन गोकर्णो मृतं लोकादबुध्यत अनाथं तं विदित्वैव गयाश्राद्धमचीकरत् यस्मिन् तीर्थे तु संयाति तत्र श्राद्धमवर्तयत् एवं भ्रमन् स गोकर्णः स्वपुरं समुपेयीवान् रात्रौ गृहाङ्गणे स्वक्तुम् आगतः अलक्षितः परैः तत्र सुप्तं स विज्ञाय दुन्दुकारी स्वबान्धवं निशीथे दर्शयामास महारौद्रतरं वहुति सकृन्मेषः सकृद् हस्थी सकृच्च महिषो भवत् सकृदिन्द्रः सकृच्चाग्निः पुनश्च पुरुषोभवत् वैपरीमदृष्वा गोकर्णो धैर्यसंत अय दुर्गति कोपी निश्चिथ तमब्रवी गोकर्ण कस्वुग्रतरो उतो या तो दशा मं किे पिशाचो वाक्षसोसी वा शंसन सूत उवाच एव पृष्टदा तेन रुरोद उच्च पुनः अशक्तो वचनोच्चारे संज्ञामात्रं चकारः ततः अञ्जलौ जलं कृत्वा गोकर्णस्तमुदीरयत् तत्सेकात् गतपापोऽसौ प्रवक्तुमुपचक्रमि प्रेत उवाच अहं भ्राता त्वदीयोऽस्मि बुन्दुकारीति नामतः स्वकीयेनैव दोषेण ब्रह्मत्वं नाशितं मया कर्मणो नास्ति सङ्ख्या मे महा महाज्ञाने विवर्तिनः लोकानां हिंसकः सोऽहं स्त्रीभिर्दुःखेन मारितः अतः प्रेतत्वमापन्नो दुर्दशां च वहाम्यहं वाताहारेण जीवामि दैवाधीनफलोदयात् अहो बन्धो कृपासिन्धो भ्रातर् माम् आशु मोचय गोकर्णो वचनं श्रुत्वा तस्मै वाक्यमथाब्रवी